திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் இளைஞர் ஒருவர் 10 பேர் கொண்ட கும்பல் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் பிள்ளையார் பாளையத்தைச் சேர்ந்தவர் முருகன். இவருடைய மகன் சதீஷ்குமார் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியேறி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் வசித்து வந்துள்ளார். 28 வயதான சதீஷ்குமார் இன்று காலை தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது இனோவா காரில் வந்த 10 பேர் கொண்ட கும்பல் சதீஷ்குமாரை மடக்கி அருவாளால் வெட்ட முயன்றது. அப்போது அவர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக அங்குள்ள பேருந்தில் ஏறியுள்ளார். ஆனால் அந்த கும்பல் விரட்டி சென்று பேருந்தில் வைத்து சதீஷ்குமாரை சரமாரியாக வெட்டியது. இதில் ரத்த வெள்ளத்தில் சரிந்த சதீஷ்குமாரை போலீசார் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இந்த கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தலைமறைவான கொலையாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். கொலைக்கான காரணம் குறித்தும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்னைக்கால 11:30 இருக்கும். இந்த நேரத்தில் வந்து இந்த கன்னி நகர் பஸ் ஸ்டாப் கிட்ட, செய்யார் காஞ்சி ரோடு ஜங்ஷன் பஸ் ஸ்டாப் கிட்ட ஒரு அடையாளம் தெரியாத ஒரு 7-8 பேர் வந்து ஒருத்தரை வெட்டிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. தகவல் கிடைச்சதும் நம்ம மாவட்டம் முழுவதுமே எல்லாரையுமே அலர்ட் பண்ணுவோம். வண்டி நம்பர் ஒரு க்ளூ கிடைச்சிச்சு, அதை வச்சு அலர்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் சர்ச் போயிட்டுருக்கு, யாரும் இது வரைக்கும் மாட்டல. இதுக்கிடையில் இறந்தவரோட டீட்டெயில்ஸ் பார்க்குறப்ப அவர் வந்து சதீஷ்குமார், 28 வயசு, காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனில் இவர் மேலே வந்து 2 307 கேசஸ் காஞ்சிபுரத்தில் இருக்கு, அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ்.